ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா கமல் கமல்ராஜ்வர்டு வாங்க இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் தான் அதுலேயும் ஸ்பெஷலாக கல்யாண வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சேனக்கிழங்கை தோல் சீவி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வேக வச்சுக்கணும் அதுக்கு தேவையான புளி தண்ணி ஊற்றிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆச்சி மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணுறேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி தண்ணி விட்டு பாதி வேக்காடு வேக வச்சுக்கலாம் ரொம்பவும் வேக வச்சு குழைய வச்சிடாதீங்க பாதி வேக்காடு வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் பாதி வேக்காடு அப்படி உடஞ்சி ஓடுது பார்த்தீங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க இந்த ஸ்டேஜில் இந்த காயை வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி ட்ரையாகி காயை வச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை இந்த வேக வச்ச காய் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே விட்டுக்கங்க நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்போ இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் நல்லாவே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டு எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் விட்டு எல்லா கையுமே போட்டு இப்படியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக தான் ஆயில் விட்டு செய்வேன் அப்படின்னா கூட கொஞ்சமாக கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நம்ம வந்துட்டு இது இந்த ஆயிலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிறதுக்கும் இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரை பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ரிமைனிங் இருக்கிற ஆயில் இதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த சேனக்கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம புளித்தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா அது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சோம்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது அந்த சேனக்கிழங்கு ஒரு மாதிரி அரிப்பு தன்மை நாக்கு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் அந்த புளித்தண்ணி ஊற்றணும் ஸோ அதனால் அந்த புளித்தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் வெங்காயம் நிறையாவே போடலாம் தக்காளி விருப்பப்பட்டவங்க தக்காளியும் போட்டுக்கலாம் ஆனால் நான் இதுக்கு தக்காளி போடலை பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிச்சவங்க போட்டுக்கோங்க பிடிக்காதவங்க விட்டுடலாம் பாருங்கள் அது கொஞ்சமாக அரைச்சதால கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சதால இந்த மாதிரி இருக்குது ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சக்தி கரம் மசாலாவும் தென் வீட்டில் அரைச்ச மிளகாய் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சக்தி கரம் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு சேனக்கிழங்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சேனக்கிழங்க இதில் கொட்டி விரட்டிட்டால் நமக்கு கல்யாண வீட்டில் கிடைக்கிற அதே சுவையில் சேனக்கிழங்கு வறுவல் அதுலேயும் மொறு மொறுன்னு கிடைச்சிருக்குங்க ஸோ எல்லோரும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியதாங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான கல்யாண வீட்டு சுவையில் நமக்கு சேனக்கிழங்கு வறுவல் கிடைச்சிருக்கு ஸோ எல்லாருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thanks for watching. Bye.